அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து பார்ட் 28. Now we are finding A inverse using Gauss-Jordan theorem. Exercise 1.2, question number 3, the solution 3. 12th match பார்த்துட்டுருக்கோம். Question number A number, sorry, your matrix A equal to இது கொடுத்துருக்கு. Gauss-Jordan theorem formula என்ன இங்க எழுதிக்க, இது வந்து matrix A, இது வந்து I3. I3 என்ன யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஈக்குவலன்ட் டு இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, I3 அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். அண்ட் பக்கத்தில் வரக்கூடியது வந்து A இன்வர்ஸ். எப்போ மேட்ரிக்ஸ் ஏ I3 டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏனுடைய இன்வர்ஸாக இருக்கும். இதில் வந்து ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கூட எழுதணும் இல்லை, சம் பி அப்படின்னு கூட எழுதணும். ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸ் தான் விச் இம்ப்ளைஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கம் டு த சம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகணும், I3 அப்படின்னு சேஞ்ச் ஆகணும். I3னா 100001 அப்படின்னு சேஞ்ச் ஆகணும். அப்போ இந்த 1 வந்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரெண்டும் 00 அதே மாதிரி இந்த ரவுண்ட் பண்ணுற ரெண்டும் என்ன ஆகணும், 00 அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஸோ தட் இது 00 ஆகணும் அப்படின்னா எதை ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணலாம், இது இதே அப்படியே மைனஸ் பண்ணலாம். R2 - R1 அப்போ இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். 1 - 1 - 1 0. இங்கே என்ன கிடைக்கணும், 0 - 1 ஏற்கனவே ஒரு மைனஸு, அப்போ ப்ளஸ் ஆயிடும். இதை வேணால் எழுதி காமிக்கிறேன் இடத்துல. 1 - 1 - R1 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல -1, இது என்ன ஆயிடும், +1 ஆயிடும். ஸோ தட் இங்கே 0 - 1 - 1 ஸோ 0 - 1 - 1. அடுத்தது வந்து R3 - 6 அப்படின்னா இந்த R1 - 6 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ R1 - 6 பண்ணுறப்போ என்ன வரும், -6 + 6 ஏதோ ஏற்கனவே ஒரு மைனஸாக அப்போ ப்ளஸ் ஆயிடும். இந்த R3 வந்து இங்கே 0 - 1 - 1 கரெக்டா. செகண்ட் வந்து R3 தான் மேலே இருக்கணும். ஸோ தட் இங்கே R3 இங்கே என்ன இருக்குது, 6. ஸோ 6 - 2 - 3 அப்படின்னு எழுதணும். அப்போ இதெல்லாம் 0, இங்கே 4, இங்கே -3. ஸோ 0 - 4 - 3 நான் என்ன சொல்ல மறந்துட்டேன், எப்போவுமே என்னெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறையோ இமீடியட்லி இந்த பக்கத்துலேயும் நம்ம பண்ணிடணும். இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்குல்லையே, அதுலேயும் சம் சேஞ்சஸ் ஷுட் பி தேர். ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ப்ராசஸும் இந்த 100, இந்த ρ1, இங்கே இது ρ2, தென் திஸ் இஸ் ρ3, இதுக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து R2 - R1 செய்யணும். R2 - R1 போட்டு இங்கே எழுதிடுறேன். தென் R3 - 6 R1 R3 - 6 R1 போட்டு இந்த இடத்துல நம்ம இதை எழுதிடணும். நீ பக்கத்தில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கீப் இன் மைண்ட், வென்எவர் யூ டூ சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கியர், கண்டிப்பாக இங்கேயும் நீ அதை செய்யணும். இங்கே மட்டும் செஞ்சுட்டு இங்கே விட்டுட்டீங்கன்னா ஓல் சம் இஸ் ராங். அடுத்தது வந்து இப்போ இது 00 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு யூ ஆர் டேக்கிங் திஸ் ப்ரொசீஜர் R3 - 4 R2. ஏன்னா இங்கே 4 கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்போ இதை 4 மல்டிப்ளை பண்ணிட்டு அதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். இங்கே ஏன்னா இது மைனஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு மைனஸ் சைன் வேணும் இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல -4 சொல்லி போட்டுட்டோம். தென் நெக்ஸ்ட் 1 ஹியர் இப்போ இது 0 ஆயிடுச்சு. இன்னும் ரிமைனிங் எதெல்லாம் 0 ஆகணும், இது 0 ஆகணும், அதே மாதிரி இதுவும் 0 ஆகணும். இப்போ இந்த லீடிங் டயகனல் இருப்பார் 1 - 1 - 1 வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல R2 - R3 ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ R2 - R2 தென் திஸ் இஸ் R3, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப -1 + 1 என்ன ஆயிடும், 0 அப்படின்னு ஆயிடும். ஸோ இந்த 0 இது வந்துச்சு. ஸோ வென் யூ டூ த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கியர் பக்கத்தில் இதுக்கும் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்போ R2 - R3 ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ இது R2 இது R3 இது ரெண்டையும் ஆட் பண்ணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப இந்த என்ன வருது, -3.
சோ இதை ஆட் பண்ணுறப்ப இங்கே வரும் மைனஸ் த்ரீ, இதை ஆட் பண்ணுறப்ப இந்த இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லு. ஸோ வென்எவர் யூ டூ சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கே கண்டிப்பாக இதுலேயும் செய்யணும். ஸோ ரெண்டுலேயும் அட் அ டைமில் செய்யணும். ஸோ தட் இப்போ இது இப்போ இந்த மைனஸ் ஒன் என்ன ஆகணும், ஜீரோன்னு ஆகணும். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் ஆட் பண்ணிங்கன்னா இது. ஸோ இமீடியட்டாக இங்கேயும் ஆட் பண்ணணும். எது இந்த ஆர் ஒன் ஆர் டூ தான் ஆட் பண்ணிருக்கிறேன். ஸோ இது இது ஆர் ஒன் இது ஆர் டூ ரெண்டே ஆட் பண்ணு. ரெண்டே ஆட் பண்ணினா மைனஸ் டூ, இதை ஆட் பண்ணால் ஹியர் யூஆர் ஆடிங் ஆர் ஒன் ஆர் டூவா, ஆர் ஒன் ஆர் டூ கரெக்ட் தான், மைனஸ் த்ரீ இதே அதே ஆட் பண்ணால் ஒன்று. அதாவது இந்த ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ, மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஒன் கரெக்ஷன் டே. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த ஸ்டெப்பு இந்த மைனஸோ இல்லை ஆடோ பண்ணி எழுதுகிறப்போ இங்கே என்ன இருக்கோ அந்த பிளேஸில் எழுதணும். இங்கே ஆர் ஒன் இருக்கிறப்போ ஆர் ஒன் எழுதணும். நான் ஆர் டூவில் கை வச்சு காமிச்சிட்டேன். இங்கே ஆர் ஒன் இருந்தால் ஆர் ஒன்ல தான் நீ ஆட் ஆடோ செப்பரேட்டோ பண்ண அந்த ஆன்சர் எடுத்து இந்த இடத்துல எழுதணும். சப்போஸ் இங்கே ஆர் டூன் இருந்ததுன்னா இந்த ஆர் டூவில் எழுதணும். ஸோ நமக்கு சம் முடிஞ்சது. இந்த இடத்துல என்ன கற்றுக்கணும், யூனிட் மேட்ரிக்ஸ் இன்டு சம் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் தான் நமக்கு வந்து ஏ இன்வர்ஸ், ஏனுடைய இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இது வந்து அந்த ஃபார்முலாவோட திரும்பி எழுதி காமிச்சிருக்கிறேன். ஸோ அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.